சுவாமி விவேகானந்தரின் ஞான மொழிகள். ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவம் ஏற்பட்ட பிறகே அந்த லட்சியத்தை அடைய முடியும். துறவின் உண்மையை ஒரு குழந்தைக்கு போதிக்க முடியாது. குழந்தை இன்ப நோக்கத்துடன் பிறக்கிறது. அதன் உலகம் புலன்களிலேயே உள்ளது. அதன் வாழ்க்கை முழுவதும் புலன்களில் உள்ளது. இந்த குழந்தையை போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் வேண்டும், போகம் வேண்டும். இவற்றின் மூலம் அவர்கள் உலகின் நிலையாமையை அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகே அவர்களுக்கு துறவு வரும். துரதிருஷ்டவசமாக சன்னியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை தவிர்த்திருந்தால் இப்போது நீங்கள் இந்தியாவில் காண்கின்ற இவ்வளவு வறுமையும் துன்பமும் இருந்திருக்காது. சாதாரண ஏழையின் வாழ்க்கைக்கு கூட அவனுக்கு சிறிதும் பயனில்லாத ஆன்மீக மற்றும் ஒழுக்க விதிகளால் கட்டி நெருக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சின்னஞ்சிறு கிராம தேவதைகளையும் மூட நம்பிக்கையில் தோய்ந்த சாதாரணமான பழக்க வழக்கங்களையும் தான் நாம் மதம் என்று அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் பழக்கம் சிறந்தது என்று நீங்கள் சொன்னால் தங்கள் பழக்கங்களே சிறந்தவை என்று காட்ட பலர் தயாராக உள்ளனர். இந்தியா முழுவதிலும் உள்ள பழக்க வழக்கங்கள் பல்வேறானவை. ஆனால் அவை வட்டார வழக்கங்களே. இந்த வட்டார வழக்கங்கள்தான் நமது மதத்தின் சாரம் என்றே பாமர மக்கள் எண்ணி வருகிறார்கள். இது பெரும் தவறாகும். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப்போகின்றனர். மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டும் அடையவில்லை, பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கர்மங்களின் விளைவாகும். அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்த கால வாழ்க்கையின் முழுமையான விளைவான மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. எனவே விழிப்போடு இருங்கள். சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன் சகோதரா? துன்பமோ துரதிருஷ்டமோ உனக்கு கிடையாது சகோதரா. நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே, நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். முதலில் உலக மக்களின் துன்பங்களை குறித்து நீ வருந்து. வெறுப்பு உணர்ச்சியாலோ பொறாமையாலோ உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறதா என்று உன்னையே நீ கேட்டுக்கொள். செய்து முடிக்கப்பட வேண்டிய பணிகள் மிகவும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நிறைவேற்றி முடிப்பதற்கான வசதிகளோ இந்த நாட்டில் இல்லை. நம்மிடம் அறிவு இருக்கிறது. ஆனால் பணிபுரிவதற்கான கைகள்தான் இல்லை. நம்மிடம் வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆற்றல் இல்லை. நமது நூல்களில் உலக சமத்துவம் பற்றிய கொள்கை கூறப்பட்டிருக்கிறது.
ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ நாம் பெருமளவுக்கு வேற்றுமை பாராட்டுகிறோம். இதே இந்தியாவில்தான் மிகவும் உயர்ந்த சுயநலமற்ற பயன் கருதாத பணியை குறித்த உண்மைகள் போதிக்கப்பட்டன. ஆனால் நடைமுறையில் நாம் மிகவும் கொடூரமானவர்கள், இதயம் இல்லாதவர்கள். நமது சதைப்பிண்டமாகிய உடலை தவிர வேறு எதை பற்றியுமே நினைக்க முடியாதவர்கள். எப்போது பரந்த இதயம் படைத்த நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையின் ஆடம்பரங்களையும் எல்லா இன்பங்களையும் துறந்துவிட்டு ஆதரவற்ற நிலை, அறியாமை ஆகிய நீர் சூழலில் சிறிது சிறிதாக மிக கீழ்நிலைக்கு மூழ்கி சென்று கொண்டிருக்கும் நம் நாட்டு கோடான கோடி மக்களின் நல்வாழ்விற்காக வருந்தி தங்களின் முழு ஆற்றலையும் செலுத்தி உழைக்க முன்வருவார்களோ அப்போதுதான் இந்தியா விழித்தெழும். மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைப்பதும் கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்திற்கு படிப்படியாக தருகிறது. எழுந்திருங்கள், தேச முன்னேற்றம் என்னும் சக்கரத்தை நகர்த்துவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு காலத்திற்கு நிலைத்திருக்கப் போகிறது? இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறியாக எதையாவது விட்டு செல்லுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த மரம், கல் முதலியவற்றிற்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? என் மகனே, மரணம் நேருவதை தடுப்பதற்கு இல்லை என்றால் கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? நிலையில்லாத இந்த உலகத்திலே இரண்டொரு நாள் அதிகமாக வாழ்ந்து விடுவதால் பெறப்போகின்ற பயன்தான் என்ன? வாழ்க்கை என்னும் கத்தி துருபிடித்து அழிந்து போவதை விட தேய்ந்து அழிவதே மேலானது அல்லவா? அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவிற்கு நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. கண்டனம் செய்யும் சொல் எதையுமே சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டின் சுமை முழுவதும் உங்களின் தோள்களின் மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த நாட்டின் கதிமோட்சத்திற்காகவும் உலகத்தின் கதிமோட்சத்திற்காகவும் பணியாற்றுங்கள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டுக்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறைக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எக்கை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும், இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். சிங்கங்களைப் போல அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவும் வரையிலும் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்வார்கள். தங்கள் தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களான ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல்.